புதையுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கும் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் தத் புருஷாய் வக்கரதுண்டாய்மகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா ஷோமாய மங்களாய குரு சுக்கர புதாய் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சியில் முதல்ல சாருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லணும் சார் புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டுக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதிய பணிபுரிகிற என்னுடைய மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்குமே என்னுடைய இதமான அதே சமயத்தில் வந்து பிரார்த்தனையோடு கலந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்துணை மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்னை வாழ்த்தினவங்க மறைமுகமாக தூத்துனவங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அதாவது ஆன்மீகத்தோடும் ஆறுதலோடும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் இப்போ நேர்கள் வந்து இந்த யூடியூப்ல உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு தொடர்ந்து கேட்குற கேள்வி என்ன உப்பு தீபம் ஏற்றதை பற்றி நீங்கள் விரிவாக விளக்கமாக ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தீங்க அந்த தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடி அந்த உப்பை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்த மாதிரியா ஒரு நீர்நிலையில் போய் கரைக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக விளக்கு ஏற்றும் பொழுதே அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது தீப சாஸ்திர விதி அந்த அகல் விளக்கு அதாவது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடாது அக்னி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு அந்த குடும்பத்தில் ஒரு அதிகாரம் கிடைக்குங்கிறது உண்மை அதே மாதிரி அந்த அகல் விளக்குக்கு அடியில் வந்து உப்புக்கள் தீபம் போடும் பொழுது அந்த அகல் விளக்கு அகல் விளக்குக்கு அடியில் வந்து உப்புக்கள் போட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமியின் ஸ்வரூபம் கிடைக்கிது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிது மகாலட்சுமியுடைய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்து இருக்குது அப்படிங்கிறது அதை விட ஒரு உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கு இந்த உண்மையான விஷயத்துல நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தால் கூட அந்த உப்புக்கள் என்னப்படுதுன்னு நிறைய கேட்டிருக்காங்க அதில் வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பூஜைக்கு பயன்படுத்திய அந்த உப்புக்கல்லில் வந்து அந்த உப்புக்கள் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் செஞ்சு அன்னதானம் பண்ணலாம் இப்போ ஒரு கைப்பிடி உப்பு இருந்துன்னு வைங்களே அந்த ஒரு கைப்பிடி உப்புக்கு வந்து எவ்வளவு சாப்பாடு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு அதாவது சாம்பார் ரசம் இந்த மாதிரி பொரியல்களெல்லாம் உபயோக உபயோகப்படுத்த முடியல இந்த மாதிரி அன்னதானத்துக்கு இந்த உப்பு பயன்படுத்தலாம் சார் எனக்கு 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 வந்து குடும்பத்தில் வந்து வறுமையா இருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒருகை உப்புக்கு தகுந்த மாதிரி அரிசி வாங்கி பருப்பு வாங்கி தானம் செய்ய முடியாது அப்போ அந்த உப்பு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த உப்பு வந்து ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போடணும் அப்படிங்கிறது பொதுவான விதி நீர்நிலை அப்படிங்கிறது ஆறு ஏரி குளம் இந்த கடல் இந்த மாதிரி போடலாம் ஆனால் அதை விட ஏதாவது கோயில் இருக்கும் இல்லையா தெய்வ சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து இந்த உப்பு போடுறது நல்லா இருக்கும் ஆனால் குளத்தில் வெறுமனே உப்பு போடுறத விட அங்கே வந்து அந்த குளத்தில் வாழுகிற மீன்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்குறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அதனால் கண்டிப்பாக நீர் நீர்நிலைகளில் இந்த உப்புக்கள் பயன்படுத்தின அதாவது அகல் விளக்கு வந்து உப்புக்கள் பயன்படுத்தின உப்புக்கள் பூஜைக்கு பயன்படுத்தின அந்த உப்புக்கல்ல வந்து பொதுவான நீர்நிலைகளில் போடுவதை விட கண்டிப்பாக ஏதாவது தெய்வ சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது அந்த குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி குளத்தில் போடலாம் அல்லது குலதெய்வ கோயிலே இருக்கக்கூடிய போர்வல் அல்லது கிணறுல போடலாம் இது எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த மாதிரி போடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ இந்த உப்பை டெய்லி தினம் தினம் மாற்றணுமா இல்லவா வாரத்துக்கு ஒரு முறை மாத்தினா போதுமா அப்படின்னு சில நேர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உங்களோட பதில் உப்பு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயில் முழுவதும் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் உப்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்த உப்பை வந்து நீங்கள் வார வாரம் மாற்றணும் அனுதினமும் மாற்றணுங்கிறது கிடையாது இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு முறை மாற்றலாம் அல்லது அந்த உப்பு நீங்கள் மாற்றாமலேயே அகல் விளக்கு மாற்றாமலேயே அந்த எண்ணெய் திரியை மட்டும் மாற்றி அந்த விளக்கு ஏற்றலாம் உப்பு கல்லுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து ஒரு உப்புக்கல் பூஜை அதாவது உப்புக்கல்லுமே ஒரு அகல் விளக்கு வச்சு பூஜை பொழுது அந்த பூஜை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த அகல் விளக்குக்கு ஒரு பவர் கிடைக்குது ஒரு ஒரு தெய்வ அம்சம் கிடைக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமியோட அம்சம் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அடிக்கடி மாற்றாமல் இருக்கிறது சாதாரணமாக ஒரு சாமி படத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு கும்பிட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து நம்ம அடுத்து பெரிய வீடு வாங்கிட்டோம் பெரிய அலுவலகம் போட்டுவிட்டோம் பெரிய வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோம் பெரிய தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறக்காக அந்த பழைய சாமி படத்தை மாற்றக்கூடாது அதாவது அந்த பழைய சாமி படத்தையே நம்ம வந்து புதுப்பிச்சு ஆடம்பரம் ஆடம்பரமாக தவிர்த்து அந்த சாமி படத்தை மாற்றக்கூடாது ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சு தொடர்ந்து மந்திரம் சொல்லி தொடர்ந்து பிரார்த்தனை மந்திரங்கிறது நீங்கள் அதாவது சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும்னு கிடையாதுங்க உங்களுக்கு சங்கடம் வந்து கஷ்டப்படும் போது சொல்கிறீங்களே அதுதான் மந்திரம் உங்களுடைய கண்ணில் ஒரு கண்ணீர் வர்றீங்களே அது ஒரு பெரிய மந்திரம் அந்த மாதிரி மந்திரம் சொல்லி அன்னதினமும் கும்பிட்ட அந்த உப்புக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அடிக்கடி மாற்றாமல் இருக்கிறதா நல்லது உங்களுக்கு வந்து அடிக்கடி மாத்திரம் நினச்சா கூட அந்த உப்புக்கல்ல வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது தான் மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அந்த உப்புக்கல் இப்போ ஒரு ஸ்பூன் இருந்தது அப்படின்னா நம்ம அளவாக ஒரு ஒரு பருப்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ சாம்பாருக்கு எவ்வளோ தேவைப்படுது அந்த அந்த உப்பு வந்து அது பயன்படுத்தலாம் அந்த மாதிரி அன்னதானத்துக்கு பயன்படுத்துறது இன்னும் அதை விட சிறப்பாகிட்ருக்கும் இந்த அன்னதானத்துக்கு பொழுது ஏன் ரொம்ப சிறப்பு அதிகம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பூன் உப்பில் அல்லது ஒரு கையளவு உப்பில் எவ்வளவு நீங்கள் அன்னதானம் போடுறீங்களோ எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய வாழ்த்து நூறு பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா பத்து பேராவது வாழ்த்து கொடுப்பாங்க இல்லையா அந்த பத்து பேருடைய வாழ்த்தும் மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த உப்புக்கள் அன்னதானத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அதனால தான் தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த அன்னதானத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்து வந்து உங்களுக்கு முழுமையாக பயன்படும் சேரக்கூடிய செல்வமும் சேரக்கூடிய மகாலட்சுமி அம்சமும் சிதறாமல் கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் நல்லா இருந்தோம் அடுத்த வருஷம் தானம் பண்ண முடியாதனால கெட்டு போய்ட்டு கிடையாது தொடர்ந்து இந்த வாழ்த்து இருந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத உண்மை அந்த உப்புக்களுக்கு மேலே அகல் விளக்கியத்தை பொழுது அந்த அக்னி நெருப்பு எப்படி வர அந்த அந்த அக்னிஸ்வர பகவான் எப்படி மேல் நோக்கி எரியறாரோ அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல மேல் நோக்கி வளர்ச்சி அளிக்கக்கூடிய வாக்கியத்தையும் நம்ம அனுவிக்க முடியும் சரி இப்போ பொதுவா பூஜை அறை அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் வந்து முக்கியமா இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க சரி ஏன்னா சில பேருக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்காது பொதுவாக அடிப்படையா என்னென்ன பொருட்கள் பூஜை அறையில இருக்கணும் பூஜை அறை அப்படின்னாலே சாமி படம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த சாமி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கணும் முருக பெருமாள் இருக்கணும் திருப்பதி வெங்கடாசபதி பெருமாள் இருந்துகிட்டு இருக்கணும் லட்சுமி சரஸ்வதி இருக்கணும் இந்த மாதிரி வந்து படங்களை வந்து பூஜை அறையில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் தூபம் போகிறதுக்கு சாம்பிராணி கரண்டி இருக்கும் இல்லையா அந்த சா தூபம் போகிறதுக்கு சாம்பிராணி போக போகிறதுக்கு கரண்டி கண்டிப்பா இருந்துட்டு இருக்கணும் சுவாமி படத்திற்கு முன்னாடி பூஜை அறையில் எப்பொழுதுமே நிற தண்ணி இருக்கணும் நம்ம வந்து வேறு வகையான டம்ளரில் தண்ணி வைக்கிறத விட பித்தளை சொம்பு இருந்து அந்த பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வைக்கிறது சிறப்பு அல்லது செப்பு சொம்பு இருக்கும் அந்த செப்பில் இருக்கிற சொம்பில் வந்து ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறது பூஜை அறையில் மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இந்த பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் சாப்பிடும்போது கூட தான் விற்கில் வருது அதே சமயம் தும்மல் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுது அல்லது வந்து உங்கள் உடம்ப உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட ஆவிகள் கெட்ட விஷயங்கள் சுற்றி இருந்துருவீங்களே அந்த விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கோ அல்லது கட்டுப்படுத்துவதற்கோ இந்த ஒரு சொம்பு தண்ணி பயன்படுத்த தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான அம்சங்கள் வரும்பொழுது அந்த அம்சத்தை வரவேற்கக்கூடிய அம்சத்தை வந்து முக்கியமானது வந்து இந்த ஒரு சொம்பு தண்ணி தான் முடிந்தால் அந்த ஒரு சொம்பு தண்ணி கூட ஒரு தேங்காயை வச்சு அதை வந்து கலசமாகவும் நம்ம பாவிக்கலாம் பூஜை அறையில் வந்து சாமிக்கு சாம்பிராணி போடும் பொழுதோ சாமிக்கு வந்து ஊதுபத்தி காட்டும் பொழுதோ இந்த கலசத்துக்கு முந்தினி காட்டிகிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சாமி கும்பிட்டாலும் வாக்கு வச்சு சாமி கும்பிடறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பாகந்துட்டு இருக்கும் வசதி இருந்தால் பூஜை அறையில் ஒரு வளம்புரி சங்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தது அப்படின்னா இந்த பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக ஒரு மனை இருக்கிறது எப்போவாவது ரொம்ப கஷ்டம் வரும்பொழுது பூஜை அறையில் உட்காந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படீங்களே அந்த கீழே மேது உட்காந்து சாமி கும்பிடாமல் அந்த மனைமீது உட்காந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மழையளவு துன்பங்கள் கூட பணியோல நீங்க கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம உணர முடியும் அதனால பூஜை அறையில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும் வெறுமனே சாமி படம் ஒரு சாம்பிராணி தூபம் ஊதுபத்தி காட்டுறதுக்கு ஒரு அது கற்பூர் காட்டுறதுக்கு ஒரு அந்த ஒரு தீபம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு வளம்புரி சங்கு இருக்கிறது நல்ல சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் வளம்பு சங்குங்கிறது ஒச்சமில்லாத சங்கு அதாவது குறையில்லாத சங்கு வாங்கி விண்ணம்படாத சங்கு வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தொடர்ந்து அந்த சங்கு இருந்துட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த சங்குக்கு ஒரு ஆன்மீக பவர் கிடைக்கல அப்படிங்கறத நீங்க வந்து வருகிற காலத்தில் உணர முடியும் யாராக இருந்தாலும் இப்போ இந்த கலசத்தில் வந்து தண்ணி வைக்க சொல்கிறீங்க அந்த தண்ணி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும் பூ வந்து வைக்கணும் டெய்லியும் அந்த பூ வந்து தினமும் மாற்றணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நேயர்களுக்கு இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா திரி விளக்கேற்றுற திரி எடுத்துக்கோங்களேன் அது தீர்ற வரைக்கும் அது கடைசி நுனி எறிகிற வரைக்கும் சில வீடுகளில் வந்து தீபம் இருக்கிறத பார்த்துருக்கோம் சில பேர் டெய்லியுமே மாற்றுவாங்க ஒவ்வொரு நாளும் மாற்றுவாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் பொதுவாக நிறைய விஷயங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத விட கடைப்பிடிக்க முடியாமல் இருக்கும் அந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு தண்ணின்னு சொல்ல முடியாது அது ஒரு தீர்த்தமாக பாவிக்கப்படுது அந்த ஒரு சொம்பில் வெறுமனே தண்ணி ஊற்றும்போது தண்ணி தான் ஆனால் அந்த பித்தளை சொம்பில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஒரு தேங்காய் வச்சதுக்கப்புறம் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அப்படிங்கிற லெவலில் பாதிக்கப்ப அதாவது தான் உண்மை அந்த தீர்த்தத்தை வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை மாற்றலாம் அதிகபட்சம் அல்லது ஏழு நாளைக்கு ஒரு முறை மாற்றலாம் ஏழு நாளைக்கு மேலே எட்டாவது நாள் மாற்றக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக ஏழு நாளில் மாற்றணும் எட்டாவது நாள் போய் வந்துட்டு நம்ம ஏழு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி மறந்துட்டுமே இன்றைக்கு எட்டாவது நாள் ஆயிடுச்சின்னு மாற்றக்கூடாது அந்த தீர்த்தத்தை அதனால் ஏழு நாளைக்கு ஒரு வாரம் ஒரு முறை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த தீர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படி மறந்து போயிடுச்சு அப்படின்னா இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை அந்த தீர்த்தத்தை மாற்றலாம் ஆனால் அந்த தீர்த்தத்தை கடவுளுடைய அனுகிரகம் நிறைந்த அந்த தீர்த்தத்தை வந்து வெறும் தரையில் ஊற்றாமல் ஏதாவது செடி அது மரம் வாழை மரம் ஏதோ வேப்ப மரம் இருக்கா ஏதாவது செடியோ அது மரத்துக்காக ஊற்றலாம் பயப்பட வேண்டியதில்லை அது நல்லது உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது இந்த திரி அப்படிங்கிறது வந்து பூஜை அறையில் வந்து விலக்கேற்றும்பொழுது திரியை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அது அணைஞ்சிருச்சின்னு வைங்களே அடுத்து வேறு திரி போட்டு தான் ஏற்றணும் ஒரு மனுஷால் எப்படி நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் குளித்து தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோமோ அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற தீபம் ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் அது தானாக அணைஞ்சிச்சின்னு வைங்களே அல்லது நீங்களே அணைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட அடுத்த நாள் அடுத்த நாள் அதாவது மறுநாள் மறுபடியும் பூஜை ஏற்றும் பொழுது அந்த எண்ணெய் இருந்துகிட்டு இருக்கலாம் அதனால் திரி வந்து கண்டிப்பாக மாற்று திரி தான் போடணும் நல்லெண்ணெயை நல்லெண்ணெய்யாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் நேற்று உபயோகப்படுத்தின அதே நெய் அதே நல்லெண்ணெயை திரும்பவும் உபயோகப்படுத்தலாம் ஆனால் திரி அப்படிங்கிறது ஒரு முறை தெய்வம் ஏற்றி அணிஞ்சதுக்கப்புறம் மறுமுறை தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக திரி மாற்றித்தான் ஆங்கின விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டுருக்கணும் அதே மாதிரி சாமி படத்திற்கு போடக்கூடிய பூ அல்லது மாலை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்கணுங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க இதில் வந்து நாள் கணக்கு கிடையாது பொதுவாகவே பூ சாமி படத்துக்கு போடக்கூடிய அந்த புஷ்பமாக இருந்தாலும் சரி சாமி படத்துக்கு அணிவிக்கக்கூடிய அந்த மாலையாக இருந்தாலும் சரி அது வாடுவதற்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர அது எப்போ வாடுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அல்லது வாட வாடக்கூடிய நேரத்தில் நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சாமி படத்தினுடைய மாலை அல்லது புவை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ளே எடுக்கிறது தான் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் மூன்று நாள் கழித்தும் அந்த மாலை வாடாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது கண்டிப்பாக அது வாடாமே இருந்தால் கூட மூன்றாவது நாளில் அந்த மாலை அப்புறப்படுத்தி தெய்வப்படுத்த சுத்தப்படுத்தணும் மூன்றாவது நாள் மாலை வாடாமல் இருந்தால் கூட அங்கு தேவையில்லாத வைரஸ் பரவக்கூடிய தேவையில்லாத கொசுக்கள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக மூன்றாவது நாளில் மாலை அல்லது புஷ்பத்தை எடுத்துடணும் முடிஞ்சளவுக்கு புஷ்பம் இருந்ததுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது தினம் அணு தினமும் மாத்திரதும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பூஜை அறை வந்து நீங்கள் சரியான வகையில் வந்து நீங்கள் பாவிச்சு சரியான வகையில் கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனோதைரியம் தனி ஒரு தெளிவு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நன்றி கண்டிப்பாக நடந்திருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது நிகழ்ச்சியில் சொன்னீங்க இந்த இந்த மாதிரி பூக்களை வந்து சாமிக்கு வச்ச பூக்களை எப்படி நம்ம வந்து அதை இது பண்ணணும் நீர்நிலைகளை வந்து கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அதை வந்து சேர்த்து வைத்து ஒரு நாள் கொண்டு போய் இது பண்ணலாமில் அடிக்கடி இத்தனை நாட்கள் ஒரு முறை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா பொதுவாகவே பூஜை ரொம்ப வந்து அனுதினமும் தினமும் சுத்தப்படுத்துகிறவங்க அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை ஐந்து நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துகிறவங்க அந்தந்த வாரம் வரக்கூடிய அந்த பூஜை அந்த கழிவுகளை அதாவது புஷ்பம் இருக்கும் பூவு இருக்கும் ஊதுபத்தியோட மிச்சம் மீதி இருந்தது இருக்கும் இதையெல்லாம் வந்து தனி கவரில் போட்டு அதை வந்து கையோடு கொண்டு போய் ஏதாவது நீர்நிலைகளில் போகிறது நல்லது இப்போ வந்து இந்த பெரிய பெரிய நகரங்களில் உடனே நீர்நிலைக்கு போக முடியாது நீர்நிலைகள் இருந்தால் கூட உடனே போக முடியாது இப்போ சென்னைன்னு எடுத்து இல்லைங்களே கடல் இருக்குது கடலுக்கு எல்லோருமே வந்து பக்கத்தில் அடிக்கடி போக முடியாமல் இருக்கும் கொஞ்சம் கடலை விட தள்ளி இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த கடற்கரை விட தள்ளி உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பூஜையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறை போகும்பொழுது கண்டிப்பாக மொத்தமாக கொண்டே போடலாம் ஆனால் சேர்த்து வைக்கிற அந்த கழிவுகள் வந்து பூஜை அறையிலேயே தான் இருக்கணுமே தவிர்த்து வேறு இடத்துல இருக்கக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து கழிவாகவே இருந்தால் கூட அதை வந்து நம்ம மலிவாக நினைக்கக்கூடாதுங்க அதற்கும் ஒரு சக்தி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீர்நிலைகளில் போடலாம் எனக்கு நீர்நிலைகளில் போட முடியாது சார் என்ன பண்ணலாம் நான் உடனே சுத்தப்படுத்தி ஆகணும் முதல் நாள் வந்து சுத்தப்படுத்தின பூஜை வந்து அடுத்த நாள் பண்ணும் பொழுது அந்த கழிவுகள் வந்து பூஜை அறையில் இருக்க இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பூஜை வரக்கூடிய அந்த கழிவுகள் எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு அருகில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் குப்பத்தொட்டிங்கிறது எல்லா பக்கமும் ஒன்று தான் ஆனால் கடவுளுக்கு பக்கத்தில் கோயில் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிக்கு கூட ஒரு பெருமை இருக்குது ஒரு அருமை இருக்குது அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து கழிவுகளை வந்து அங்கே பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதனால ஏதோ ஒரு தொட்டியில் போடலாம் அப்படிங்கிறத விட நீங்க வந்து கண்டிப்பாக அந்த பூஜை அதை மீதம் இருக்கிற மாலை அந்த மீதி அந்த புஷ்பம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இல்லையா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக குப்பைத்தொட்டி இருக்கும் அந்த குப்பைத்தொட்டியில் போட்டு வரது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் செலுத்துறதை பத்தி ஒரு கோவிலுக்கு ஒரு சில இடங்களுக்கு வருதான் வேண்டியிருப்பாங்க இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க கோவில் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் வந்து அந்த நேர்த்தி கடனை செய்துக்கலாமா அப்படின்னு சில நேர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உங்களோட பதில் பொதுவாகவே எந்த கோயிலுக்காக எந்த சன்னிதானத்துக்காக எந்த தெய்வத்திற்காக நீங்கள் நேர்த்திக்கடன் அல்லது வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த சன்னிதானத்திற்கு அந்த தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் நீங்கள் போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது பொதுவான விதி நம்ம வந்து இப்போ முருகர் அப்படின்னா வந்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு பழனிமலை போகலாம் அல்லது திருச்செந்தூர் போகலாம்னு ஒரு நேர்த்திக்கிடன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போக முடியல நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது நேர்த்திக்கடனுக்காக ஆகாது பிரார்த்தனைக்கு மட்டுமே அது பொருந்தும் முருக பெருமான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சன்னதியாக இருந்தாலும் அங்கே பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சரி ஆனால் வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் எந்த முருகப்பெருமானுக்கான வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் வந்து வந்து அந்த அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் தான் நீங்கள் நீங்கள் உறுதியாகவே இருங்க அது நல்லது ஒரு 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 சில 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 மாதிரி நேரங்களில் போக முடியாத விஷயம் இருக்கலாம் அப்போ அப்படி வேண்டி அதாவது விஷயங்களை விஷயங்களை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இருந்து கூட சரியான நேரத்தில் அந்த செலுத்த முடியல முடியல பிரார்த்தனையை நிறைவேற்ற அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது தவறு இருக்காது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ஆகாத நேரம் நேரமும் போதாத காலங்களும் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு வழிகாட்டி அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ஜாதக ரீதியாக இந்த வகையில் தோஷம் இருக்கும் பொழுது அதற்கு சரியான வழிகாட்டி அதாவது குருக்கள்னு சொல்லுவாங்க ஆசான்னு சொல்லுவாங்க சாஸ்திரிகள்னு சொல்லுவாங்க அல்லது ஜாதகம் பார்க்குற ஒரு ஞானிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க உங்களுக்குன்னு வந்து ஒரு நல்லது சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோசியர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி இவரை பார்க்குறோம் நாளைக்கு அவரை பார்க்குறோம் நாளைக்கு இன்னொருத்தர் பார்க்குற ஒரு பத்திரிகை ஒருத்தர் பார்க்குற அப்படிங்கிறது பார்க்குறதில்ல நம்புறதை விட உங்களுக்குன்னு ஒரு ஜோசியர் வந்து இருப்பார் இல்லையா அந்த ஜோசியர் வந்து உங்களுடைய குலதெய்வமே கொடுக்கும் நான் யாருக்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தா நல்லது சார் எனக்கு எங்கே போனால் தீர்வு கிடைக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனசிலேயே படும் இன்ன்கிட்ட போங்க இந்த தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற குலதெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது அந்த மாதிரி யானைகளை பொழுது உங்களுக்கு உண்டான பரிகாரமோ உங்களுக்கு உங்களுக்கு உண்டான உபகாரமோ உங்களுக்கு உண்டான வழிபாடுகளோ உங்களுக்கு உண்டான ஒரு சில விடிவு காலங்களே கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் அவங்க மூலமாக பேசும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகத்தை யாருமே மறந்துட வேண்டாம் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து வேண்டுதல் வைக்கும்போது ஒரு ஆசையாக இருந்துகிட்டு இருந்துட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் பொழுது அந்த ஆசை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படும் பொழுது எனக்கு எதுவுமே வேண்டாங்க சார் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் ஒரு வாடகை இல்லாமல் ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு வீடு வாங்கணும் அல்லது ஆடம்பரமான வீடு வாங்கணுன்றிருக்கும் ஆடம்பரமான வீடு வாங்கினதுக்கப்புறம் விவ விவசாய பூமி தோப்பு துறவு கொடைக்கானல் ஊட்டியில் எஸ்டேட் வாங்கினு ஆசை வரும் இந்த மாதிரி அந்த வசதி வர வர இன்னும் வேண்டுங்குறதே நிறைய வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட இல்லாதப்போ அந்த பொருள் மேலே நமக்கு ஆசையும் மதிப்பும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதே பொருள் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய பக்தியோ ஆசையோ நமக்கு விருப்பமோ கம்மியாக தந்துகிட்ருக்கும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படும் பொழுது எந்த காரை பார்த்தாலும் நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்போம் அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப சாமி மூட்டி எடுக்கிறது அந்த காரை பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த கார் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தி அந்த ஆசையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய அந்த கார் மேலே இருக்கக்கூடிய பக்தி விருப்பமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நீங்கள் வேண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ சந்தோஷத்தோடு எவ்வளவோ ஆர்வத்தோடு எவ்வளவோ ஆன்மீகத்தோடு வேண்டிக்குவோம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அவ்வளோ விருப்பம் இல்லாத மாதிரியான ஒரு தானாகவே வந்து விலகி வர மாதிரி இருந்துகிட்ருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் இது வந்து பொருள் அல்ல கடவுளுடைய அருள் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பொருளை கையாளும் பொழுது நீங்கள் வேண்டா வேண்டான்னு சொன்னாங்கூட உங்களுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு நிறைய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் இதுக்கு நிறைய உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சொல்ல முடியும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்திக்கடன் பற்றி விரிவாக சொன்னீங்க சார் இப்போ வந்து இந்த சபரிமலை போகிறவங்க இந்த பழனி பாத யாத்திரை இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு போகிறவங்க இந்த கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால போக முடியல அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலாமா ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு ஒரு நாள் இரண்டு நாளில் அருகில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சில நேயர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உங்களோட பதில் அரசு உத்தரவுப்படி நிறைய பேர் கூட்டம் சேரும் பொழுது நிறைய பக்தர்கள் ஒரே இடத்துல கூடும் பொழுது தேவையில்லாத இடைஞ்சல் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத நோய் தொற்றுகள் உருவாகுது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு சபரிமலைக்கு வர்றவங்க சபரிமலைக்கே வராமல் இருந்தால் கூட வேறு இடத்துல வந்து வேறு சன்னதிகளில் வந்து நீங்கள் மா சபரிமலைக்கு உண்டான அந்த இருமுடி தேங்காய் கட்டி அந்த இருமுடி தேங்காயை வந்து கட்டவழ்த்துட்டு சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுது அரசு உத்தரவுப்படி இது நியாயமானதாக இருந்தாலும் ஆன்மீக உத்தரவுப்படி நீங்கள் யாருக்காக சபரிமலைக்கு மாலை போட்டீங்களோ அந்த சபரிமலையில் உங்களுடைய பாதம் படுவது தான் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் வில்லாளி வீரனாகவும் வீரமணி கண்டனாகவும் கற்பூரப்பிரியனாகவும் காந்தமல ஜோதியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூட போக போகணுங்கிற ஒரு தீவிரமான எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு எத்தனை வைரஸ் இருந்தாலும் எத்தனை கிருமிகள் இருந்தாலும் எத்தனை பாதிப்பு இருந்தாலும் பம்பையில் ஒரு மூழ்கு போட்டாலே அத்தனையும் விலகக்கூடிய ஒரு ஆன்மீக ஆன்மீகமான அடிப்படையான ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அங்கே இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த கடுங்குளிரில் வந்து நம்ம காடு மேலே கடந்து போகும்பொழுது நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து காசி முதல் ராமேஸ்வரை காண்டி பாண்டி மலையாளம் அடக்கியாளக்கூடிய எல்லாம் வல்ல அந்த ஐயப்பன் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லும் விதமான எந்த விஷயத்தையும் வெள்ளும் விதமான எந்த வைரஸையும் வெல்லும் விதமான எந்த கிருமிகளையும் வெள்ளும் விதமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பார் விஷயத்தில நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டே கொண்ட பம்பையில் வரக்கூடிய அந்த ஆறு அப்படிங்கிறது பம்பையில் வரக்கூடிய அந்த நீர் அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய தீர்த்தமாக மிகப்பெரிய புனிதமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கற விஷயத்தை நாம ஒவ்வொரு உணர முடியும் அந்த காடு மலை கடந்து போகுற பொழுது விஷயங்கள் அதாவது நிறைய மிருகங்கள் இருக்குது வன விலங்குகள் இருந்துட்டு இருக்குது நிறைய ஆபத்துகள் இருந்துட்டு இருக்குது கொடிய பாம்புகள் இருந்துட்டு இருக்குது விஷ பூச்சிகள் இருந்துட்டு இருக்குது அதற்கும் மேலும் நீங்கள் வந்து நல்ல முறையில் போயிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை அந்த ஐயப்பன் மீது நீங்கள் வெச்சக்க பக்தி மூலமா கிடைக்குது அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு அம்சம் இருந்துட்டு இருக்குது அதனால் அளவுக்கு ஒரு மாதத்தில் விரதம் இருந்து நம்ம போயிட்டு இந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா மறுபடியும் மாலை அழட்டாமல் தொடர்ந்து அடுத்த மாதமும் விரதம் இருந்து உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எப்போ இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த சன்னிதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் போய் அங்கே சாமி கும்பிடுவது தான் உத்தமமானதும் மிகப்பெரிய உயர்வானதாகவும் இருந்துகிட்டு ஒரு விஷயத்தை ஆன்மீகத்தோடும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆறுதலோடும் அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சரி இப்போ தானம் செய்கிறது அப்படின்னாலே எதை தானம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கு பொருளாக கொடுக்கலாமா இல்லை பணமாக ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாமா இல்லை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு கோவில்லையோ எங்கேயோ பணத்தை கொடுத்துட்டா அவங்க அதை வந்து ஒரு தானமாக பொருளாக உணவாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா இது எப்படி செய்யணும் பொதுவாக தானம் அப்படிங்கிறது வந்து வறுமையில் வந்து கல்வி கற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஏழை குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் கல்வி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு தானம் அதே மாதிரி கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் கொடுக்குறோம்னா அது ஒரு தானம் அதே மாதிரி ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்த தானம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு தானம் பொதுவாகவே உடுத்துவதற்கு உடை இல்லாமல் கஷ்டப்பட்டான்னு வைங்களே அவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்தோம்னா வஸ்திரம் கொடுத்தோம்னா அது ஒரு வஸ்திர தானம் இந்த மாதிரி பல்வேறு தானங்கள் இருக்குது இதற்கு இந்த தானங்களுக்கெல்லாம் மேலான தானம் அன்னதானம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழுத்துறதுக்கு உடை இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து கூட கொடுக்க முடியும் அல்லது ஒரு வாரம் கழித்து கூட கொடுக்கலாம் அது வரைக்கும் அவங்க தாங்கிக்க முடியும் அதே மாதிரி உடம்புல ரத்தம் இல்லை அதை அதனால் வந்து அவங்க பாதிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து கூட கொடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் அதை அவங்க தாங்கிக்க முடியும் அதே இந்த மாதிரி பல்வேறு தானங்களை வந்து நம்ம இன்றைக்கி அல்லது நாளைக்கு அல்லது நாலு மறுநாள் செய்யலாம் ஆனால் அன்னதானம் அப்படிங்கிறது பசியோடு இருக்கும்பொழுது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்க முடியாது அதனால தான் மற்ற தானங்களை விட தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்கு அந்த மாதிரி அன்னதானத்தை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இந்த அன்னதானத்திற்கு மேலே ஒரு தானம் வந்து நிதானம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் வாழ்க்கையில் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு ஒரு உயர்நிலைக்கு போனாலும் அந்த தானத்தில் தானத்தில் சிறந்த நிதானத்தை வந்து ஒவ்வொரு மனசாலும் கடைப்பிடிக்கணும் சன்னிதானம் போகும்பொழுது கூட நிதானம் இல்லாமல் சன்னிதானம் போனவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை ஆனால் சன்னிதானம் போகும் மட்டுமாவது நிதானமாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருங்க அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம வந்து அன்னதானத்துக்கு உண்டான செலவு ஏற்றுட்டு உண்டான அன்னதானத்தை போடும்பொழுது நாம் பத்து பேர்த்துக்கு முன்னாடி நின்று அண்டாவுக்கு முன்னாடி கரண்டியை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தால் தான் அன்னதானம் நினைக்க வேண்டாம் நீங்கள் அன்னதானம் செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான தொகையை வந்து கோயிலுக்கே கட்டி அல்லது கோயிலில் வந்து கட்டுவதற்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்கு தேவையான அரிசி பருப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா அந்த தானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு தானம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்றதை விட தெரிஞ்சவங்களுக்கு வந்து தானம் கல்வி தானம் பண்றதை விட தெரிஞ்சவங்களுக்கு வஸ்திர தானம் பண்றதை விட முன்பின் தெரியாத நபர்களுக்கு நீங்கள் ஒரு தானம் பண்ணீங்க அப்படின்னா அந்த தானம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தானமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க கும்படுற சாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கலாம் இருந்தால் கூட இந்த தானம் பண்ணும்பொழுது பஞ்சபூதங்கள் உங்களை கவனிச்சுட்டு இருக்கும் பஞ்சபூதங்கள் மூலமாக போட்டோ எடுத்த ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க பேஸ்புக்கில் ஒரு ஐநூறு பேர் பார்க்கலாம் ஆனால் வந்து பஞ்சபூதம் அப்படிங்கிறது இந்த உலகம் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நீங்க போடக்கூடிய ஒரு உருகரண்டி உருகரண்டி சாதத்தில் அந்த தானத்தை வந்து கவனிச்சிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துற வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் உங்களால் இயன்ற தானத்தை கொடுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்க அதாவது எங்களுக்கு தானம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அருமையான கேள்வி தானம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சாமி வந்து கண்ணை கொத்திடும் அதில் சாமி வந்து உங்களை பழி வாங்கிடும் நினைக்க வேண்டாம் இன்னும் ஒரு தானம் அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் தானம் செய்ய முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஒருவருடைய மனசு நோகாம நடந்துக்கிறதே ஒரு மிகப்பெரிய தானம் அல்லது ஒருவருக்கு வந்து கஷ்டப்படும் பொழுது அவரை வந்து இலக்காரமாக பார்க்காம ஏளனமாக பேசாமல் அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய தானம் இந்த தானம் கல்வி கொடுத்தா ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறாரு சாப்பாடு கொடுத்தா ஒரு நாலு மணி நேரம் பசி தாங்குது வஸ்திரம் கொடுத்தா ஒரு ஆறு மாதம் தாங்குது ஆனால் ஒருவருக்கு ஆறுதல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆயுள் முழுவதும் அவரை வந்து மிகப்பெரிய அளவு கொண்டு வருது அப்போ அவர் நீங்கள் ஆறுதல் கொடுத்த அந்த நபரை மேலே வரும்பொழுது நீங்கள் அதை விட பல மடங்கு மேலே வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்னைக்கு யார் பார்த்தாலும் கவலைப்படாதீங்கிற வார்த்தை என்னுடைய மனசில் எப்பவுமே வந்துகிட்ருக்கும் எந்த ம என்னுடைய மனசில் வேறு விதமான கஷ்டங்கள் இருந்தால் கூட வேறு விதமான கடன் பிரச்சனை இருந்தால் கூட வேறு விதமான பொதுநல பிரச்சனை இருந்தால் கூட வேறு விதமான என்னுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருந்தால் கூட ஒருவரை பொழுது கஷ்டமாக இருந்தார் அப்படின்னா கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய உதட்டில் வந்துட்டு அது என்னோட சொல்கிறோம் அப்படின்னா நீ கல்வியை கொடு செல்வத்தை கொடு 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 பணத்தை குடும்பத்தை அதிகாரத்தை கொடு எதை கொடுத்தாலும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் கொடுக்கறவன் தான் உண்மையான ஒரு ஆன்மீகமாகவும் உண்மையான ஒரு தெய்வமாகவும் இருந்துட்டு இருக்குது விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் கண்டதுனால கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லோருமே கஷ்டப்பட்டு சில பேர் சொல்லுவாங்க என்னை மாதிரி யார் கஷ்டப்படுறதுலையும் சொல்லுவாங்க என்னோட எங்களோடய ஜாதகம் பார்க்க வர்ற கூட வருகிற பாக்கியவான்கள் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்னை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் உண்மையாலுமே என்னை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறத உண்மையான விஷயமா இருக்கும் அதனால் யாரை பார்த்தாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விஷயம் வந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகள் அடிக்கடி சொல்லக்கூடியது அதாவது சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் படித்து சொல்லலை என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை சங்கடப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கி வெகுமானத்தோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால் அந்த ஆறுதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்களும் கையில் எடுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கஷ்டப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஆறுதல் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தானமாகவும் ஆன்மீக புண்ணியமாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான சாஸ்திரம் நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இணையதளம் வாயிலா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எங்களோட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்களை விரிவாக சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கண்டதையெல்லாம் நம்பி ஏமாறுவதை விட கடவுளை நம்பி முன்னேறுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகார பலன்களில் நிறைய பரிகாரங்களையும் கூடவே நிறைய முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்